எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சதீஷ். இன்றைக்கும் வந்து நான் ஊர்லாம்லாம் நிற்கிறேன். இங்கே வந்து ஒரு காலை சாப்பாடு வந்து சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் இன்றைக்கும் செஞ்சு ஆட போகிறேன். அதாவது வந்து டின் பீஸை பாவிச்சு டோஸ்டர் செய்கிற மாதிரி, அதே மாதிரி மிரக்கிற சாப்பிட்றாங்களுக்கும் சிம்பிளாக ஒரு டோஸ்டர் செய்வோம் உண்டு. அது வந்து நாங்கள் அந்த காலையில் வந்து ஒரு டூர் வந்த இடத்துல காலையில் அங்கே இங்கே சாப்பாடு விளையாமல் நாங்களே சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான். எப்படி செய்கிறன்றத நீங்களே பாருங்கள். சட்டி சூடாயினதும் நாங்கள் தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். சின்ன சின்னனா அதை சேர்க்கிறேன். முதல் இதோட நாலு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்ப்போம். இன்னும் கூட உரப்பிக்கிட்டனா நீங்கள் கூட கூட போடலாம். அதோட ஒரு துண்டு ரம்பையிலையும் சேர்ப்போம். ஏன்னா இந்த டிங்கின் குவாலிட்டிக்குலாம் இந்த ரம்பையிலையும் சேர்த்தா கொஞ்சம் வாசனை இருக்கும். அடுப்பை வந்து நாங்கள் மீடியம் ஹீட்டில் விட்டோம்னா நல்லா இல்லாட்டியும் உடனே கரையாக பார்க்கும். இப்போ மீடியம் ஹீட்டில் விட்டோம்னா கணக்காக இருக்கும். இப்படி வெங்காயம்லாம் ஒரு அரை பதத்தில் வதங்கி விலக்கி நாங்கள் இதுக்கு மூன்று முட்டை சேர்க்கலாம். இதுக்கும் தேவையான அளவு உப்பை சேர்க்கணும். நீங்கள் சின்னாக்க சாப்பிட்றதுனா கொஞ்சம் மிளகாய் குறைய போடலாம். இது வந்து பெருசாக உரைக்காது. எல்லோருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ரோஸ்ட்டாக விடாமல் முட்டையை இப்படி அந்த முட்டை ஒரு முக்கால் பதம் விரைக்கல நாங்கள் எடுத்த டின் பீஸை போடலாம். இது வந்து நான் ஒரு அஞ்சு பேர் கணக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதாவது தக்காளி சோஸோடு சேர்ந்த டின்னு. அப்போ அந்த புளிப்பு தன்மை வேறு நல்லாயிருக்கும். இது வந்து நான் டோஸ்ட்டை செஞ்சு போட்டு மிச்சத்தை நாங்கள் எடுத்து கனி பானோட சம்பளம் வரையும் சாப்பிடலாம். அது இதோட சேர்த்து நாங்கள் ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சும் சேர்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு சேர்க்குறேன்னா முட்டையோ வந்து குறைக்கணும். அதோட திண்மினையும் குறைச்சி போட்டு உருளைக்கிழங்கு போட கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் இதோட நல்லாயிருக்கும். இல்லை நான் உருளைக்கிழங்கு கொண்டு வரல. இங்கே விழுன்றது கடையிலும் கொஞ்சம் தட்டுப்பாடு. அப்போ அதால் நாங்கள் இருக்கிறத வச்சு செய்கிறேன். இதோட கொஞ்சம் மிளகும் போடுவோம். இது ரெண்டையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி எடுத்தோம்டா. சரி, ஓகே. இப்போ வந்து நல்லபடியாக ரோஸ்ட் ஆகி தான் வந்தது. இது வந்து ஆறுனா முருக விடாமல் ரெண்டு பதத்தில் நிப்பாட்டிக்கோண்டா. ஓகே, இப்போ நான் வந்து அடுப்பு ஓப்பன் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணி லைட்டாக அப்படி இந்த சின்னில் இருக்க ஈரத்தன்மை இல்லாமல் போனால் ஓகே. இல்லாட்டி களி மாதிரி வந்துட்டோம். அடி கொஞ்சம் பத்து மிளகு நாங்கள் இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா பானை கொஞ்சம் செய்ய சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த பெருக்களுடைய பானை வந்து சும்மா வந்து சாப்பிடலாம். நான் டோஸ்டரில் கூட சாப்பிட்டா இன்னொரு டேஸ்ட் உண்டு. அதுக்காக தான் உங்களுக்கு டோஸ்டரில் வச்சுன்னு காட்டுறேன். நோமலாக இதில் வச்சு சாப்பிடலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் போட்டு ரம்பையிலையும் எடுக்கலாம். ஓகே, இப்போ இதை நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடுவோம். ஆற விட்டு போட்டு ஒரு சின்ன துண்டு தேசிய கப்பலையும் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து இப்போ அஞ்சு நிமிஷம் ஆறிட்டு நாங்கள் இதுக்கு ஒரு சின்ன துண்டு தேசிய கப்பலையும் சேர்ப்போம். அப்போ நல்லா இருக்கும். இதெல்லாம் சரி, இப்போ கலந்து விட்டோம்டா. சரி, ஓகே. இப்போ நாங்கள் டோஸ்ட்டை செய்கிறக்கு பானை எடுத்து லைட்டாக மேலால் பட்டர் போட்டு வச்சுக்கேன். ஏன்னா ரெண்டு பக்கம் நீங்கள் பட்டர் போட்ட தான் நல்ல முறுமுறுப்பாக வரும். இப்போ நாங்கள் தேவையான அளவு செஞ்சு வச்சுருக்கேன். சின் மீனை வைப்போம். இது ஆகலும் கூட வச்சாலும் மூடைக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஓரளவு உங்களுக்கு பான் சைஸுக்கு கொஞ்சம் உள்ளே வச்சிங்கன்னா சரி. இது வந்து காணும். நாங்கள் இந்த இடவெளிக்குள்ள டோஸ்டர் வந்து ஒன்றில் போட்டோம்னா நல்ல ஹீட்டாகி கணக்காக இருக்கும். அப்போ நாங்கள் சிம்பிளாகவே செய்யலாம். ஓகே, நாங்கள் இதையும் மூடிட்டு டோஸ்டரில் வைக்கலாம். ஓகே, நல்ல ஹீட்டாக இருக்குது டோஸ்டர். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆகிட்டு. ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க நல்ல கலராக வந்துருக்கேன். நாங்கள் அடுத்து வச்சு போட்டோம். இந்த பானில் இருக்க சைட் கரையில் நாங்கள் வெட்டலாம்.
ஓகே இது வந்து பாருங்க ரெண்டு உண்டா வெட்டுவோம் அதே மாதிரி இதையும் வெட்டிரோம் உண்டா சரி வந்துடும் இந்த கரையில இருக்குறதை நாங்க இப்படி கட்டிக்குள்ள வெட்டிரோம் உண்டா சாப்பிட ஈஸியா இருக்கும் ரெடி பண்ண கொஞ்சம் ஹார்டா இருக்கும் சைட் பான் என்னது ரோஸ்டர்ல வந்து ரோஸ்ட் பண்ணி வரைக்கலாம் நல்ல ஹார்ட் ஆயிரும் அப்போ இப்படி சைட்டால் வெட்டிடும் வேண்டாம் சிம்பிளாக நம்ம எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்படி வெளியில் வந்தால் மட்டும் வெட்டிடும் வேண்டாம் தெரியும் ஓகே இது கூட நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சால் தெரியும் அதே மாதிரி மிரக்கறிக்கு நாங்கள் என்ன செய்யலாம் ஓகே இப்போ நாங்கள் மிரக்கறி செய்கிறேன்னா நம்மளாம் பானுக்கு பட்டரை பூசி போட்டோம் சீசன் எடுத்து ரூபகதகுகளை வச்சுட்டு அதோட வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் பட்டி வச்சுருக்கேன் இதை ரெண்டையும் போட்டு கையால் கொஞ்சம் கசக்கி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இதை அந்த சீசுக்கு மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதோட கொஞ்சம் மிளகு தூளும் போட்டோம்டா ஓகே ஓகே இப்போ இதை வந்து நாங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் ஓகே இப்போ வந்து இது முடிஞ்சுது சீஸ் எல்லாம் ஒரே நல்லபடியாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சீஸ் எல்லாம் வெங்காயம்லாம் அரை செஞ்சு சூப்பராக வந்திருக்கு ஓகே இப்போ எப்படி வந்துடும் சொல்லி பிரிச்சு பார்ப்போம் இது வந்து மிரக்கறி அதாவது சீஸோட செஞ்சது இங்கே சீஸ் எல்லாம் இந்த மிளகு உப்பு வெங்காயம் மிளகாவோட சேர்ந்து நல்லபடியாக வந்திருக்கு இன்னும் சாப்பிட சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீ ஒரு பிளேண்டோட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே அதே மாதிரி நாங்கள் டின் பீஸ் செஞ்சதை கொண்டு பிரிச்சு பார்ப்போம் அதுவும் நல்லபடியாக பானில் ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வேறுன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும்